வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இதுவரைக்கும் எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள், தோழிகள், சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரும். நீங்கள் வந்து உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், வாங்க கிச்சனுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கப் சாதத்தை வச்சு நல்லா மொறு மொறுன்னு நல்ல சூப்பரான நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வந்து நம்ம குர்குரே வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் அளவு சாதம் இருந்தால் போதும், இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு வந்து சாதம் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 7-8 மிளகு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ மழை சீசன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா இதே மாதிரி நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு உருளைக்கிழங்கை இதே மாதிரி நல்லா வேக வச்சு இந்த அளவுக்கு சாஃப்டாக இப்படி கையில் இப்படி அழுத்தினோம்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இப்படி கரண்டி வச்சு நீங்கள் வந்து இப்படி லைட்டாக அழுத்துனீங்கன்னா போதும், நல்ல மாவு மாதிரி நல்லா திக்காக நமக்கு வந்து ரெடி ஆயிரும். இதில் வந்து தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த சாதத்தை வந்து இது கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துடணுங்க. உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக வந்து கரம் மசாலா சேர்த்துடலாம். காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நான் வந்து 1 சிட்டிகை மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பொடிப்பொடியாக கட் பண்ண மல்லித்தலை கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணணுங்க. கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துட்டோம் நம்ம. இப்போ சேர்த்துட்டு இதுக்கு வந்து மாவு வந்து கலந்துக்கலாம். நான் கரெக்டாக இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு வந்து நான் வந்து கார்ன்ஃப்ளோர் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மாவு நம்ம வந்து சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும், 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு, அரிசி மாவை வந்து லாஸ்ட்டாக சேர்த்து இதே மாதிரி நல்லா திக்காக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து தண்ணியெல்லாம் தேவைப்படாதுங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அதுலேருந்து சின்ன லெமன் சைஸில் மாவு எடுத்து இப்படி கையில் உள்ளங்கையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இப்படி விரலில் வச்சு இதே மாதிரி நல்லா இப்படி உருட்டினீங்கன்னா நமக்கு வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற குர்குரே மாதிரி இருக்குங்க. இந்த விரல் பதிகிறதுனால தான் நமக்கு வந்து குர்குரே டைப்பில் வந்து கிடைக்கும். இதே மாதிரி நம்ம வந்து இப்படி விரலில் வச்சுக்கிட்டு இப்படி லைட்டாக இப்படி 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 அமுக்குனிங்கன்னா போதும், நமக்கு வந்து சூப்பராக குர்குரே மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க. கடாயில் வந்து தேவையான அளவு, பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு குர்குரையை நம்ம வந்து சேர்த்துடலாம். தீ வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அதில் சேர்த்துருக்க கார்ன்ஃப்ளவருங்கனால டக்குன்னு வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துட்டோம். ஃபஸ்ட்டு இடி எப்போவுமே கொஞ்சமாக கம்மியாக சேருங்க. சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா ஒரு சைடு வெந்துருச்சு, இப்போ அடுத்த சைடு வந்து இப்படி லைட்டாக லைட்டாக திருப்பி விடுங்க. கரண்டி வச்சு இதே மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டாதாங்க ஈவனாக ஒரே கலர் வரும் நமக்கு வந்து. பாருங்கள், எண்ணெயுடைய சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல பொன்னிறமான கலர் வந்துருச்சு. பாருங்கள், நல்லா ஒரு அரிகரண்டி வச்சுக்கிட்டு நம்ம இதே மாதிரி நல்லா எண்ணெயில் வடித்து இப்போ இதே மாதிரி கரண்டியில் இப்படி எடுத்து போட்டிங்கன்னா அதில் இருக்க கொஞ்சம் நெஞ்ச எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிட்டோம். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா குர்குரையுமே போட்டு நம்ம இதே மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்மியாக சேர்த்தோம், இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஈடு எப்போவுமே கம்மியாக போடுங்க. ஏன் சொல்கிறேன்னு சொன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஈடு எப்போவுமே எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கும். அதனால் நமக்கு வந்து கம்மியாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுத்த ஈடு வந்து அந்த எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கும். அப்போ நிறைய போட்டால் கூட நல்லா இதே மாதிரி நல்லா பக்குவமாக வெந்து ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான், நம்ம வந்து சூப்பரான 1 கப் அளவுக்கு சாதம் இருந்தால், அதாவது மத்தியானம் வடித்த சாதமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சாயங்காலம் செய்யலாம். நைட்டில் வடித்த சாதமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் கூட நீங்கள் வந்து ஸ்நாக்ஸை வந்து செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டோம். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். அவ்வளோதாங்க, ஈஸியான நம்ம 1 கப் அளவுக்கு சாதம் இருந்துச்சு, ஒரு உருளைக்கிழங்கு போதுங்க. இதை செய்கிறதுக்கு ரொம்ப இதுக்கு வந்து பெரிய செலவே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். சாயங்காலத்தில் நல்லா ஒரு இஞ்சி டீ போட்டு நீங்கள் வந்து சுட சுட சாப்பிடுங்க. இதை வந்து கரெக்டாக ஒரு 2 நாள் வரையும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு நல்ல மொறுமொறுப்பு அப்படியே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். பாருங்கள், உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எந்தளவுக்கு டக்கு டக்குன்னு உடையுதுன்னு. இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.